இச்சு பிடிச்சின மலைக்கு இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க போற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ 24 hours ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் வந்து கோவா கேங்கில் வந்து போயிட்டு இருந்தது. அந்த கோவா கேங்கில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பற்றியும் வந்து பேசிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஜாக்லின் வந்து ஒரு சில இடங்கள் சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க ஜாக்லின் பற்றி, ஒரு சில இடங்களில் வந்து தான் பேசுகிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நீ ஒரு சில இடங்களில் வந்து பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஜாக்லின் வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எப்போ உனக்கு தோணும் அப்படின்னா, நான் வந்து யூஸ்வலாகவே வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஆள் கிடையாது, ஒரு கோவம் வந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக வரும், ஒரு எமோஷன் வந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக வரும், ஃபன்னும் வந்து எக்ஸ்ட்ரீமாக வரும், பட் எப்போ நான் நார்மலாக இருக்கணும் அப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி தோணும் அப்படின்னு சொன்னோடனே அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா சொல்லிட்டு இருந்தாங்க. இது பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரயான் வந்து ஒரு செம்மையான ஒரு பாயிண்ட் வந்து சொன்னார். என்ன அப்படின்னா, சௌந்தர்யாவுக்கு இந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, நீ வந்து இந்த ஸ்டேஜில் இப்போ நார்மலாக ஒரு சௌந்தர்யா இருக்குல்ல, அந்த ஒரு சௌந்தர்யா வந்து அங்கே நாமினேட் பண்ணும் போதோ இல்லைனா பெஸ்ட் ஆர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லும் போதோ இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது வேறு ஒரு ஆள் உனக்குள்ளே இருந்து வர மாதிரி இருக்குது, அது பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாக வந்து அடிக்கிறாரு. ஸோ எது சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ராணவ வந்து அவங்க ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி மூளை இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு மாதிரி சொன்னாங்க ஒரு ஆட்டிடியூடோட. அந்த ஒரு ஆட்டிடியூடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெளியே பார்க்குற ஆடியன்ஸ் தெரிஞ்சது. அந்த இடத்துல யாராவது சொல்லுவாங்களான்னு பார்க்கும்போது ரயான் அதை கரெக்டாக நோட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னன்னு தெரியல, நான் நார்மலாக தான் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நீ வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி பண்ணுற, அது கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து ரயான் ஒரு அட்வைஸ் கொடுத்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறமா இப்போது ஜெஃப்ரியும் வந்து அந்த கேங்கில் இருக்கிறனால ஜெஃப்ரி கேட்டுட்டு இருந்தார், இப்போது எனக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா, ஒரு டீமாக விளையாடிட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ லைவில் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.